பிராமணன் கத்தி எல்லாம் எடுக்கக்கூடாது சார், கத்தி துப்பாக்கி எல்லாம் பிராமணன் எடுக்கூடாது. அதுதான் நாங்க இருக்கோம். கத்தி எடுக்கிறதே நீங்க, காலத்துல நாங்க தாண்டி. பாஜகவுல பேராசிரியர் ராம சீனிவாசன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருங்க, ரொம்ப தைரியமான வச்சுங்களேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதிமுக கிட்ட கூட்டணிக்கு வரியலன்னு பயங்கர மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டினாருங்க. அதை பார்த்து அதிமுக அடி போயிட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப தைரியமான ஆளு. அப்படிப்பட்ட ஆளு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மேலே ஒரு விஷயம் பேசினாருங்க. என்ன விஷயம் தெரியுமா? அது அவர்கிட்ட ஒருத்தர் வந்து சொல்றாராம், நாங்க அதிரடி அந்தனர் படை வச்சிருக்கோம். அதாவது அதிரடி அந்தனர் படையா சொன்னாரு, அதிரடி படையின் வச்சிருக்கேன் அப்படின்னாரு. அவாக்கள் பூரா கத்தி அருவா துப்பையில தூக்க கூடாதுங்க, அதை தூக்குறது நாங்க இருக்கோம். எங்களமா சூத்திரவாளதாங்க, இந்த மாதிரி அருவா கத்தி துப்பாக்கி எல்லாம் தூக்கணும். நீங்க என்ன பண்ணணும், கோயில போய் பூஜை பண்ணணும், நாங்க வெளியில சாமி தான் கும்பிடணும் அப்படின்னு பவ்யமா அதிமுக மிரட்டுறாப்ல அந்தனக்கிட்ட பணிவம் பவ்யமா சூத்திரத்தன்மையை காட்டுறாரு. பார்க்கும்போது நமக்கு இன்னும் ஒரே இடத்துல ரெண்டு வேஷம் போறான்னு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. இல்ல அண்ணாமல் வழி வர்றவர் இல்லைங்க அவரு. அண்ணாமல் என்ன சொல்லியிருக்காரு சனாதனம் வரும்போது? சனாதனம் என்ன சொல்லுதுங்க? அவ அதாவது பார்ப்பனர் சத்திரியர் வைசியர் சூத்திரர்னு அந்தந்த வர்ணத்துக்கு என்ன மாதிரி வேலைகள் குறுக்கோ அந்த வேலை தாங்க அவங்க செய்யணும். அதுதான் தர்மம், சனாதன தர்மம் எல்லாம் பேசினாரு. தர்மம் அப்படிங்கிறது என்ன சொல்லுங்க, உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை, உனது சமூகத்துக்கு கொடுக்கப்பட்ட வேலையை, உனது உனக்கு உன்னுடைய ஜாதிக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீ பண்ண, அதான் தர்மம் அப்படின்னு. அதனாலதான் பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ள பல தலைமுறை அவங்க பூஜை பண்றாங்கன்னா அவங்க கோயிலுக்குள்ள பூஜை தாங்க பண்ணணும், நம்மளாம பூஜை பண்ணக்கூடாது. நான் பாருங்க விவசாயம் பண்றேன்னா என் தலைமுறை விவசாயம் தான் பண்ணணும் பாரு. ஆனா அவர் மட்டும் அரசியல்வாதி அரசியல் பண்ணுவாரு வச்சிங்களேன், அது வேற கதை. அவருக்குள்ள மட்டும் வர்ணாவே மாறி போறோம். இப்படி என்னன்னா அவாக்கள் அவங்க பூஜை தான் பண்ணணும், அவங்க அருவத்தை கூடாது, நாங்க தான் அருவா தூக்கணும் அப்படின்னு அந்த பார்ப்பனர் சூத்திரத்தன்மை இப்ப வரைக்குமே காப்பாத்திட்டு இருக்க நம்ம அண்ணாமல ராமசிண்டியாச மாதிரியான சூத்திர தங்கிங்க தாங்க. இன்னைக்கு என்ன ரெண்டு இந்தியாவை ஆட்சி செய்யற பாஜக அரசு இந்திய மக்களுக்கு நன்மை செய்யுதோ இல்லையாங்க? ஆனா ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருக்கிறாங்கல்ல, அவங்க நிறைய நன்மை செய்யறாங்க. அப்படி ஒவ்வொரு வருஷமும் வந்து மக்கள் நிறைய அல்வாவா கொடுப்பாங்க. அல்வா கொடுக்கறதுல ஸ்பெஷலிஸ்டுங்க அவங்க. அப்படி இன்னைக்கு புது அல்வாவா இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ண வந்திருக்காங்க. நீங்க அல்வா தரீங்க? மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாதுங்க, நான் எப்பவுமே எல்லாருக்கும் அல்வா குடுக்கறதாங்க பழக்கம். இது வந்து வித்தியாசமான அல்வாவா தான் இருக்கும். அப்படி இந்திய மக்கள் அந்த அல்வாக்காக ஆவோட காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி பாத்தீங்கன்னா அந்த அல்வால புது அல்வா என்ன தெரியுமா? கடந்த 10 வருஷத்துல இந்திய அரசு அதாவது பாஜக அரசு 15 எய்ம்ஸ் கல்லூரிகளை திறந்திருக்காமாங்க. ஆனா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து மதுரையில எய்ம்ஸ் கட்ட போறோம்னு ஒரு 7-8 வருஷம் ஆகி போச்சு. ஒரு செங்கல் மட்டும் தான் நட்டுக்கிறாங்க, அந்த செங்கல் கூட இருக்கான்னு தெரியல. அதை மட்டும் ஏன் கட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம நிம்மி மேடம் கிட்ட நம்மளும் கேட்கறதா நினைக்கிறோம். அதுக்கு ஏதாவது தனியொரு அல்வா கதை வச்சிருப்பான்னு வச்சுங்களேன். அந்த அல்வா கதையில இன்னைக்கு எத்தனை அல்வா சொல்ல போறான்னு நமக்கு தெரியல. விதவிதமா வரப்போகுது. சொல்ல போனா 2 வருஷமாவே பெட்ரோல் டீசல் விலை குறையாம இருக்கு, அதை குறைப்பாங்களா? இல்ல பாத்தீங்கன்னா சிலிண்டர் விலை குறையாம இருக்கு, அதையாவது குறைப்பாங்களான்னு மக்கள் எதிர்பார்க்கறாங்க. ஆனா வழக்கமான மக்களுக்கு அவங்க அல்வா தான் தரப்போறேன்னு வச்சுங்களேன். அதுதான் பாஜக அரசோட ஸ்பெஷாலிட்டி. இப்படி இன்னைக்கு ஒன்றிய அரசனுடைய அல்வா பட்ஜெட் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பல முக்கியமான அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்துட்டு இருக்குங்க தமிழ்நாட்டிலயும் சரி இந்தியாலும் சரி. தமிழ்நாடு என்ன சொல்றாங்க, இந்து கோயிலுக்குள்ள இந்துக்கள் மட்டும்தாங்க போயிட்டு சாமி கும்பிடணும், பிற மதத்தை சேர்ந்தவங்கள வரவே கூடாதுங்க, ஒன்லி இந்துக்கள் அப்படின்னு இங்க இருக்கிற நீதிமன்றம் சொல்லுது. ஆனா வடநாட்டு நீதிமன்றம் சொல்லுது நானவாபிங்கிற மசூதிக்குள்ள இந்துக்கள் போய் சாமி கும்பிடலாங்குது. நமக்கு கேட்கும்போது வித்தியாசமா தான் இருக்கு. கிடையாது, இந்து கோயிலுக்குள்ள இந்துக்கள் மட்டும்தான் போகணும், இப்ப மசூதிக்குள்ள அங்கே இந்துக்கள் மட்டும்தாங்க போகணும் அப்படிங்கிற மாதிரிதான் இப்ப நீதிமன்றங்கள் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிதாங்க, நானாவாபி அப்படிங்கிற மசூதிக்குள்ள ஒரு தண்ணி தொட்டி இருக்குது, அங்க பக்கத்துல ஒரு சிவலிங்கம் இருக்குங்க, அது இந்து கடவுள், இந்து கோயிலா முன்னாடி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு ஒரு 500-100 வருஷம் பழமையான அந்த மசூதிக்குள்ள இந்து கோயில் தாங்க இருந்துச்சு. ஆனா இந்துக்கள் வழிபடணும்னு கோர்ட்ல கேஸ் கொடுத்து இப்ப 7 நாள் வழிபடுறதுக்கு ஆர்டர் வாங்கிட்டாங்க. நீ 7 நாளைக்கு உள்ள போயிட்டு பூஜை எல்லாம் மனப்பறேன்னு வச்சீங்களே, அடிக்கணும் கொஞ்சம் சீக்கிரத்திலே. அந்த அப்படி பாபர் மசூதி மாதிரி நானோ மசூதி இருக்குமா இருக்காதான்னு நமக்கு சந்தேகமா தான் இருக்குது. ஏன்னா அப்படிதான் இந்தியா முழுக்க இருக்கிற பாஜக கட்சி நடந்துகிட்டு இருக்கு. போற போக்க பாத்தேன்னு வச்சுங்களேன், தாஜ்மஹல் எத்தனை நாளைக்கு இருக்குன்னு தெரியல போல இருக்கு. சீக்கிரம் தாஜ்மஹலே பாத்துட்டு வரணும் தான் நமக்கே பயமா இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு பாஜக அரசு நம்மளை பயமுறுத்துற மாதிரி பல பாசிச நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு இருக்கிறாங்க. இப்படி இந்த பாசிச நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் வெளியே வந்துருக்குதுங்க. அது நாடாளுமன்றத்துக்குள்ள வண்ணப்புகை குப்பிகள் இருக்குல்ல, குண்டு கிடையாது வண்ணப்புகை குப்பிகள், நம்ம ஓலி பண்டிகை கொண்டாடினா தெரியுமா, அதை ஒட்டி நாடாளுமன்றத்துக்குள்ளேயே பாதுகாப்பு இல்ல, நாடாளுமன்ற எம்பிகளுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு பெரிய பிரச்சனை வந்தது. அதை எதிர்த்து கேள்வி கேட்ட பல எம்பிகளை வேற சஸ்பெண்ட் பண்ணி நாங்க சர்வாதிகாரம் தாங்க அடிச்சு நடத்தவும் பாஜக அரசு நம்ம கண்படி நடத்தி கட்டினாங்க. அருமா இந்த இடைக்கால பட்ஜெட்னால தான் வச்சுக்கலாம், அந்த எம்பிகளோட சஸ்பெண்ட் நம்பரை ரத்து பண்ணி உள்ள கூட்டிருக்கிறாங்க.
ஆனா இப்படி கைது செய்யப்பட்டாங்களே அந்த வண்ண புகை குப்பியில போட்டாங்களேன்னு அவங்கள புடிச்சு ஒரு எலக்ட்ரிக் ட்ரீட்மெண்டா கொடுத்து ஷாக்லாம் கொடுத்து வெறும் 70 MD பேப்பர்ல வெற்றுச்சால கையெழுத்து போட வச்சுட்டு நாங்க சொல்றவங்க தான்ப்பா உங்களை அனுப்புனாங்க இந்த மாதிரி வண்ண புகை குப்பியில வீசுறதுக்குன்னு ஒப்பிக்கணும் அது 30 லாக்கு மேல கொடுக்கணும்னு புறப்பிடிச்சு ஆச்சரியம் பண்ணியிருக்கிறாங்க. அவன் நீதிமன்றத்துல வழக்கே தொடுத்திருக்கிறாங்க. அதாவது பாருங்க நீதிமன்றத்தில் இருக்கிற எம்பிகளுக்கு தான் பாதுகாப்பு இல்லைன்னா வண்ண குப்பி குப்பி போட்டவங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லைங்க. யாரு போட்டாங்க என்ன காரம் நியாயமே விசாரிச்சு தீர்ப்பு சொல்லணும். அதை விட்டுட்டு இல்ல பாருங்க இவர் தான் உன போட சொன்னாருன்னு சொல்லு இல்ல இவர் தான் போட சொன்னார்னு சொல்லு அடிச்சு டார்ச்சர் பண்றது பாத்தீங்களா இவ்வளவு ஒரு மோசமான நடவடிக்கை. ஏதாவது ஒரு ஜனநாயக நல்லா நடக்குமா அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்புறாங்க. ஆனா அந்த விஷயம் நடந்திருக்கு. இப்படி 2 விஷயம் நடந்திருக்கும் போது இன்னொரு விஷயம் அதிர்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா சண்டிகர்ல மேயர் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் கூட்டணியோட போட்டி போட்டிருக்கிறாங்க. 20 வாக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. 12 எத்தனை 16 வாக்கு தான் வந்து பாஜக கிடைச்சிருக்குது. அப்போ வெற்றியாக இருக்கு காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணிக்கு தான். ஆனால் பாருங்க 8 வாக்கு செல்லாத வாட்டுங்க அது செல்லாது அப்போ பாஜக அதை வெற்றின்னு அப்படியே அறிவிச்சிட்டாங்க. அதை விட்டு இந்த வழக்கு இப்போ கோர்ட்டு கேஸ் வேற போயிருக்குது. அதாவது தேர்தல் ஒரு மேயர் தேர்தலே வந்து ஜனநாயகபூர்வமாக ஒரு முறைப்படி நடக்கலைன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு இந்திய மக்களே சந்தேகப்படுற அளவுக்கு தான் இப்ப பாஜக ஆட்சி நடந்திருக்குது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ள நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.